धर्मे यस्मिन् समुद्भूता धर्मा दश सुनिर्मलाः सधर्म सर्म मे दद्यात् अधर्मम् अपहृत्य नः ओम ह्रां ह्रीं ह्रूं ह्रौं रः अस्यावस सिद्धर्मनाथ तीर्थंकराय नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். இந்த குளிர் இந்த சில்னஸால் கொஞ்சம் தொண்டை அஃபெக்ட் ஆகிருந்தது. கொஞ்சம் நாள் ஆகிடுத்து பதிவு போடுறதுக்கு. எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு தர்மநாதர் புராணத்தை பார்க்கலாம். முதல்ல வழக்கம் போல் அதில் முதல்ல ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை படிச்சுட்டு அதனோட பொருளை பார்த்துட்டு மேல் கொண்டு போகலாம். பீத்வா புண்ணியை துராபாம் வச்சனமய சுதாம் எஸ்ய லோகைக்க பந்தோகோ சம்சார வியாதி நோதி த்ரிபுவனம் அஜராஜன்ம நம்ருத்யுத்வ மாபத் யத் தேஜோ மண்டலேக்ஷாத் ஸ்வவபுரிவ குரு வ்ரீலயார்த்கஸ்தி ரோ அதாத் வந்தே தர்மம் ஜினீந்திரம் பரமசுகபத பிராப்தியே பிராஞ்சலிஸ்தம். இன்னொரு படிக்கிறேன். பீத்வா புண்ணியை துராபாம் வச்சனமய சுதாம் எஸ்ய லோகைக்க பந்தோ சம்சார வியாதி நோதி த்ரிபுவனம் அஜரா ஜன்ம நம்ருத்யுத்வ மாபத் யத் தேஜோ மண்டலேக்ஷாத் ஸ்வவபுரிவ குரு வ்ரீலயார்க்கஸ்தி ரோ அதாத் வந்தே தர்மம் ஜினேந்திரம் பரமசுகபத பிராப்தியே பிராஞ்சலிஸ்தம். த்ரிபுவனம் மூன்று உலகமும், லோக ஏக்க பந்தோகோ உலகத்திற்கு முக்கிய பந்துவாயுள்ள, எஸ்ய எவனுடைய, துராபாம் அடைதற்கு அரியதாக உள்ள, வச்சனமய சுதாம் வாக்ரூபமான அமிர்தத்தை அமிர்தத்தை அமிர்தம் புண்ணியைகி புண்ணியங்களால் பீத்வா பானம் செய்து குடித்து சம்சார வியாதி நோதி சம்சாரம் என்னும் நோயை நீக்குகின்ற அஜராஜன்ம மிருத்யுத்வம் மூப்பு பிறப்பு இறப்பு இவை இல்லாத தன்மையை ஆபத் அடைந்ததோ அர்க்கக சூரியன் எத் தேஜோ மண்டல ஈக்ஷாத் எவனுடைய தேஜோ மண்டலத்தை பார்த்ததால் குரு வீரலயா இவ அதிக லஜ்ஜையினாலோ என்னுமாறு ஸ்வவப்புகு தன் சரீரத்தை திரோதாத் மறைத்து கொண்டானோ தம் அப்படிப்பட்ட தர்மஜினேந்திரம் தர்மஜன சுவாமியை பரம சுகபத பிராப்தையே மேலான சுகமுள்ள ஸ்தானத்தை அடையும் பொருட்டு பிராக்ஞலி கைகூப்பினவனாய் வந்தே நமஸ்கரிக்கின்றேன். அதாவது மூன்றுலகமும் உலகத்திற்கு முக்கிய பந்துவாக உள்ள, எவனுடைய அடைதற்கு அரியதாக உள்ள வாக்ரூபமான அமிர்தத்தை புண்ணியங்களால் பானம் செய்து சம்சாரம் என்னும் நோயை நீக்குகின்ற மூப்பு பிறப்பு இறப்பு இவை இல்லாத தன்மையை அடைந்ததோ சூரியன் எவனுடைய தேஜோ மண்டலத்தை பார்த்ததால் அதிக லஜ்ஜையினாலோ என்று எண்ணுமாறு தன் சரீரத்தை மறைத்து கொண்டானோ அப்படிப்பட்ட தர்மஜன சுவாமியை மேலான சுகமுள்ள ஸ்தானத்தை அடையும் பொருட்டு கை கூப்பியவனாய் நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்றார். மூன்று உலகத்துக்கு முக்கிய பந்துவாக இருக்கிறவர் யாரோ, யாருடைய வாக்கு ரூபம் வந்து அமிர்த மாதிரி இருக்குதோ அந்த அமிர்த மாகி அந்த புண்ணியத்தை பானம் செய்த ஒரு மாதிரி இருக்குதோ சம்சாரன்ற நோயை நீக்கிட்டு மூப்பு பிறப்பு இறப்புலாம் இல்லாத தன்மை அடைஞ்சிருக்கிறாரோ, யாரை பார்த்து சூரியனே தன்னோட தேஜஸை பார்த்துட்டு தன்னோட லஜ்ஜையில் தன்னோட சரீரத்தை மறைச்சிக்கிட்டானோ அப்படிப்பட்ட தர்மஜன சுவாமியை மேலான சுகமுள்ள ஸ்தானத்தை பெரும் பொருட்டு நான் கைகூப்பி வணங்குகிறேன் அப்படின்னு இந்த ஸ்துதியில் சொல்கிறாங்க. அதே தானிம் தர்மஜன ஜனபதி புராணம் ஆரம்பியத்தே. பிறகு இப்போ தர்ம
ஜனபதியோட புராணம் ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்றாங்க. தாதகி கண் சண்ட பூர்வமாக சீதா நதி தட்சிண தீரத்து மத்ஸ விஷய சுசீமா நகரத்து ராஜா தசரதன் இவன் ஒரு நாள் சைத்திர மாசத்து சந்திர கிரகண தர்சனத்தால் தன் உள்ளத்து கருதுவான் அகோ சகல கலா பரிபூர்ணனும் அகில குவலய பிரகலாதியும் அதிகாந்தனும் அகண்டித பரிமண்டலத்தனும் ஆகாஸ் ஆகாச சரணமாகிய சந்திரனுக்கும் இத்தன்மையதாகிய பராபிபூதத்துவம் உள்ளதாயிற்று. இனி கர்ம பரவசராகிய சம்சார சத்வங்களுக்கு நிரர்கலமாக வரும் என்பது கருதினான். தது உக்தஞ்சக தாதைய கண்டத்தில் பூர்வபா கிழக்கு பாகத்தில் சீதா நதி தட்சிண தெற்கு பகுதி தெற்கு கரையில் வத்ச விஷயத்து சுசீமான வத்ச நாட்டை சுசீமா நகரத்து ராஜா தசரதன் இவர் ஒரு நாள் சைத்திர மாதத்து சந்திர கிரகண தர்சனத்தை சித்திர மாதத்தில் சந்திர கிரகணத்தை பார்த்ததால் தன் உள்ளத்தில் கருது வரோம் அகோ சகல கலா பரிபூர்ணம் ரொம்ப சகல கலையில் பரிபூர்ணம்னா இருக்கிற இந்த சந்திரன் அகில குவலைய பிரகலாதி எல்லா பிரகலாதி மகிழ்விப்பவன் அகில உலகத்தையும் மகிழ்விக்கின்றவனும் அதிகாந்தனும் மிகவும் அழகாக பிரகாசமாக இருக்கிறவனும் அகண்டித பரிமண்டலத்தவன் பிரபாமண்டலம் நல்ல அகண்டமான பிரபாமண்டலத்தை உடையவனும் ஆகாச சரணம் ஆகாசத்தில் சரணம்னா நடக்கிறது ஆகாசத்தில் நடக்கிற சக்தி உள்ள இந்த சந்திரனுக்கே இந்த மாதிரி இவருக்கே இந்த மாதிரி துராபிபூதத்துவம் இந்த மாதிரி துர்பாக்கியம் நடந்ததுன்னா நடந்திருக்கு. இனி கர்ம பரவசராகிய சம்சார சத்துவங்களுக்கு நிர்கலம் இனிமேல் இந்த கர்மத்தில் கட்டுப்பட்டு இருக்கிற உலக பிராணிகளுக்கும் இந்த மாதிரி நிர்கலமாக வரும் அதாவது தடை இல்லாமல் வரும் ஏன்னா அது துக்கம் வந்து தடை இல்லாமல் வரும் அப்படின்னு நினைக்கிறாரு. ததுக்தஞ்ச அது 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 அந்த அர்த்தத்தில் இங்கே ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க ரெண்டு வரி அதையும் படிக்கலாம். அது இதே அர்த்தம்தான். காந்தக குபலையாஹ்லாதி கலாபிகி பரிபூர்ணவான் ஈதிருஷ்யாபி சேதி திருகவஸ்தா அந்யஸ்ய காகதிகி காந்தக இந்த மாதிரி பிரகாசமாக இருக்கிறவர் குபலையாஹ்லாதி கலாபி இந்த குபலை முழுசாக உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கும் மகிழ்விக்கிற சக்தி உள்ளவனும் பரிபூர்ணவானுமா பரிபூர்ணமாக எல்லா கலைகளையும் அறிஞ்சவனுமா இருக்கிற ஈதிருஷ இப்படிப்பட்ட சந்திரனுக்கு இந்த மாதிரி அவஸ்தா வருதுன்னா மற்றவங்களை பற்றி மற்றவங்களுக்கு என்ன கதி வரும் அவனுக்கே இந்த மாதிரி கிரகணம் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு என்ன கதி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இப்பெற்றிய சம்சார வைராக்கியம் சென்று அகிலதன் என்னும் புத்திரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து முனி வனம் புக்கு அதிபதியாகி ஷோடச காரண பாவனானி பத்த தீர்த்தங்கரநாம மகா புண்ணிய கர்மத்தனாகி சல்லேக்கன விதியால் சரீர பரித்தியாகம் செய்து சர்வார்த்த சித்தியினை பிராப்பித்தனன். இந்த மாதிரி சம்சார வைராக்கியம் வந்துட்டவருக்கு இந்த கிரகணத்தை பார்த்ததுமே அதனால் அதிரத்தன்ற தன்னோட பிள்ளைக்கு வந்து ராஜபதத்தை கொடுத்துட்டு முனிவனம் புக்கு முனிவனம்ன்ற வனத்துக்கு போய் அதிபதியாகி அங்கே முனிவனம் புக்கு அதிபதியாகினா முனி தீட்சை எடுத்து நல்லா ஷோடச காரண பாவனை பாவிச்சு அதனால் தீர்த்தகர நாம புண்ணிய பந்தத்தை கட்டிக்கிட்டு சல்லேகன விதியால் சரீர பரித்தியாகம் செய்து சர்வார்த்த சித்தியில் போயிட்டு பிறந்துட்டார். அசோ ஜம்புத்வீப பர்கட்சேத்திர ரத்னபுராதிபதி குருவம்ச காஷ்யப்ப கோத்திரத்து ராஜா
பானு மகராசன் தேவி சுப்பிரபை சர்வார்த்த சித்தியுள்ளிருந்த பகவான் திரயஸ்திரிஷத் சாகரோபம காலம் அகமின்று சுகம் அனுபவித்த பின் சொர்க்காவதரண கல்யாண ஷோடச ஸ்வப்ன தர்சன புரஸ்வரமாக வைசாக மாச கிருஷ்ண திரயோதசி பட்சத்து ரேவதி நட்சத்திரத்து சொர்க்காவதரணம் செய்து சுப்பிரபா மகாதேவி கர்ப்பவாசம் அடைந்தருளி நவமாச பரிபூர்ணமாகிய பின் மாக மாசம் சுக்ல திரயோதசி பக்கத்து புஷ்ய நட்சத்திரத்து குரு யோகத்து கர்ப்பாவதரணம் செய்தார்கள். ஜம்பு தீபத்துல பரத கஷேத்திரத்துல ரத்னபுரத்துக்கு அதிபதியாக இருக்கிறவர் ரத்னபுர அதிபதி காசியப்ப கோத்திரத்து ராஜா, அவர் பேரு பானு மகாராசன், அவர் மனைவி பேரு சுப்பிரபை. சர்வார்த்த சித்தியில போய் பிறந்திருந்தார் எல்லாம் அந்த அந்த ஜீவன் 33 கடற்காலம் அகமந்திர சுகம் அனுபவிக்குது. திரயஸ்திரிஷத் சாகரோபம காலம், திரயஸ்திரிஷத்னா 33 கடற்காலம் அகமந்திர சுகம் அனுபவிச்சுட்டு சொர்க்காவதரண கல்யாணம் அப்புறம் ஷோடச பாவனை ஷோடச ஸ்வப்ன தர்சனம் 16 வகை கனவு இவைகள்லாம் முன்னிட்டு வைகாச மாசம் கிருஷ்ண பட்சத்தில் திரயோதசி திதியில் ரேவதி நட்சத்திரத்தில் சொர்க்கத்திலிருந்து இறங்கி சுப்பிரபா அப்படிங்கிற மகாதேவி சுப்பிரபா மகாதேவி கர்ப்பத்தை அடைஞ்சு 9 நிறைஞ்ச பிறகு மாசி மாதம் சுக்லபட்சத்தில் திரயோதசி பூச நட்சத்திரத்தில் குரு யோகத்தில் கர்ப்பாவதாரணம் செய்தார்லினார். அது போதே தேவ தேவேந்திரர்கள் வந்து மந்திராபிஷேக கல்யாண புரஸ்வரமா புரஸ்வரம் தர்மன் என்று ஸ்ரீநாமம் செய்து விடை கொண்டு போயின. அந்த நேரத்திலேயே அப்படியே தேவ தேவேந்திரர்கள்லாம் வந்து மந்திராபிஷேக கல்யாணம் பண்ணி தர்மன் அப்படின்ற திருப்பெயர் சூட்டிட்டு தன்னோட இடத்துக்கு போயிட்டாங்க. அனந்த ஜனபதி பட்டாரக தர்ம தீர்த்த சந்தான காலம் 4 கடற்காலம் சென்ற பின் சென்ற தனது கடைக்கண் அர்த்த பல்யோபம காலம் விச்சின்ன தர்மத்ததாகும். அதனுள் அடக்கிய பரம ஈஷ்யத்தனாகிய தர்மசுவாமி ஸ்வர்ண வர்ணத்ததாகிய திவ்ய தேகோத்சேதம் 45 வில் அளவாகும். பரம ஆயுஷ்யம் 10,100,000 சம்வத்சரம். 2,100,050,000 சம்வத்சரம் குமார காலம் கடந்து 500,000 சம்வத்சரம் ராஜசுகம் அனுபவித்த பின் உல்கா பத்தன நிமித்தமாக சம்சார சரீர போக விரக்தனாகி லௌகாந்திக தேவ போதித்தனுமாகி சுதர்மன் என்னும் ஜேஷ்ட புத்திரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து சுரபதி விகித பரிநிஷ்கிரமண கல்யாண அனந்தரம் நாகதத்தை என்னும் சிவிகை மிசை எழுந்தள்ளி சாலவன உத்தியானத்து சகசிர பூபதிகளோடு கூட ஷஷ்டோபவாச சகித்தனாகி மாக மாசம் சுக்ல திரயோதசி பக்ஷத்து புஷ்ய நட்சத்திர அபராண காலத்து பரிகிரகித்த பரம தீக்ஷா விதீனனாகி அதுபொழுதே சதுர்த்த ஞானதரணமாகி 2 பாட்டலிபுர நகரத்து தியான சேன நரபதி கிரகத்து பஞ்சாச்சரியகரமாகிய பாரணை பண்ணிய பின் சத்மஸ்த காலமாகிய சம்பத்சரம் 1 கடந்து ஸ்வதீக்ஷா கிரகணவனத்து சப்தசத விருட்ச மூலத்திலிருந்து புஷ்ய மாச பௌர்ணமி மாசின் கண் புஷ்ய நட்சத்திரத்து அபராண காலத்து காத்தி கர்மக்ஷயம் செய்து அனந்த சதுஷ்டையும் பிராபித்தருளினன். மொத்தத்தையும் ஒரே சென்டென்ஸில் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பிரித்து படிக்கலாம். அனந்த ஜனபதி பட்டாரகரோட தர்ம தீர்த்த சந்தான காலத்தில் 4 கடற்காலம் போன பிறகு அதனோட கடைசி நேரத்தில் அர்த்த பல்யோபம காலம் அந்த அளவுக்கு தர்மம் விச்சின்னமாயிடுச்சு, தர்மம் அழிஞ்சு போச்சு. இந்த சந்தான காலத்துக்குள்ள அடங்கிய பரமாயுஷமுடைய தர்மசுவாமி அவரோட வர்ணம் வந்து தேக வர்ணம் ஸ்வர்ண வர்ணம், தேக உச்சேதம் வந்து 45 வில்லு, ஆயுள் வந்து 10,100,000 சம்வத்சரம். 10,100,000 லட்சம் வருஷம், சம்வத்சரம்னா வருஷம், லட்ச வருஷம் ஆயுள். 2,100,050,000 சம்வத்சரம் குமார காலம். 2,100,000
ரெண்டு நூறாயிரம்னா 2,50,000 வருஷம் குமார காலம். அதுக்கப்புறம் 500,000 சம்வத்சரம்னா 5,00,000 வருஷம் ராஜசுகம் அனுபவித்த பின் உல்கா பதன நிமித்தமாக இந்த எரி நட்சத்திரம் கீழே விழுதில்ல. அந்த அதை பார்த்ததும் சம்சார சரீர போக விரக்தமாயிடுச்சு. சம்சார சரீர போகம் எல்லாத்துலேயும் விரக்தி வந்துட்டு லவ்க அதே நேரத்தில் லவ்காந்திகா தேவர்கள் வந்து போதனை பண்ணதும் சுதர்மன்ற ஜேஷ்ட புத்திரனுக்கு ராஜபதத்தை கொடுத்துட்டு சுரபதி விகித மற்ற ராஜாக்களோடு சேர்ந்து பரிநிஷ்கிரமண கல்யாணம் பண்ணி நாகதத்தைன்ற சிவிகளை ஏறி அந்த பல்லக்கில் ஏறி சாலவ உத்தியானத்தில் போயிட்டு சகஸ்ர பூபதிகளோட 1,000 ராஜாக்களோட 6 வேளை உபவாசம் இருந்து மாக மாசத்துல சுக்லபட்சம் திரையோதசி திதியில புஷ்ய நட்சத்திர அபராண காலத்துல மத்தியானத்துல பரிகிரகித்த தீட்சையை கிரகிச்சுக்கிறாரு. அந்த நேரத்திலேயே சதுர்த்த ஞான தரணும் ஆயிட்டாரு. மனப்பரிய ஞானமும் வந்துடுது. ஏற்கனவே அவங்களுக்கு மதி ஸ்ருதி அவதின்னு 3 ஞானம் இருக்கு. பிறக்கும்போது இந்த தீட்சை எடுக்கும்போது சதுர்த்த ஞானம் வந்து மனப்பரிய ஞானமும் வந்துடுது. அதுக்கு அடுத்து 2வது நாள் பாடலிபுத்திர நகரத்தில் தியானசேன நரபதி கிரகத்தில் பஞ்சாச்சரியம் கிடைக்கிற அளவு சிறப்பான பாரணை பண்ணிய பிறகு சத்மஸ்த காலமாகிய 1 சம்வத்சரம் கடந்து அவரோட தியான காலத்தில் தவ காலத்தில் 1 வருஷம் கடந்த பிறகு தன்னோட தீட்சா கிரகணத்தில் போயிட்டு சப்தசதம் என்ன மாதிரி சப்தன்றது 7 சப்தசதம் இந்த சப்தசத விருட்சம் 3 சப்த சத சத விருட்சம் இந்த 7 இலை பாலைங்கிறாங்களே அந்த மரம் போடுறது. சப்தசத விருட்சம் மூலத்தில் இருந்து தை மாதம் பௌர்ணமியில் புஷ்ய நட்சத்திரத்தில் அபராண காலத்தில் மத்தியான நேரத்தில் காதி கர்மத்தை க்ஷயம் செஞ்சு கேவல ஜானி ஆயிட்டாரு. அனந்த சதுஷ்டயம் கிடச்சிருக்கு. அதுபோதே சுரபதிகள் வந்து சமவ சரணாதி விபூதியை சகித்த கேவலோத்பத்தி மகா கல்யாணம் செய்து சேவா தற்பரராயினர். தர்மசுவாமிக்கு அரிஷ்டசேனர் முதல் கணதரர் 43வர், பூர்வதரர் 900வர், சிக்ஷகர் 40,700வர், அவதி ஜானிகள் 3,600வர், கேவலிகள் 4,100வர், விக்ரியா ரித்தி பிராப்தர் 7,000வர், மனப்பரிய ஞானிகள் 4,500வர், மகாவாதிகள் 2,800வர் ஆக தபோதனர் 64,043வர், சுவிருதை முதல் ஆரியாங்கனைகள் 67,400வர், ஸ்ராவகர் 200,000வர், ஸ்ராவகிகள் 400,000வர், தேவதேவிகள் அசங்கியாத்த திரியஜாதி சங்கியாத்தம். அதுபோதே சுரபதிகள் இந்த மாதிரி கேவல ஞான உற்பத்தி ஆனதுமே சுரபதிகள்லாம் வந்து தேவேந்திரர்கள்லாம் வந்து சமவ சரணாதி விபூதிகள்லாம் எல்லாத்தையும் நிர்மாணித்து கேவலோற்பத்தி கல்யாணத்தை செய்கிறாங்க. செஞ்சுட்டு சேவா தற்பம் அங்கேயே அவருக்கு சேவை பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. தர்மசுவாமிக்கு அரிஷ்டசேனர் முதல் கணதரர் 43 பேர், அரிஷ்டசேனர் பிரதம கணதரரோடு சேர்ந்து 43 கணதரர்கள், பூர்வதரர்கள் 900வர் அப்படின்னா 900 பேர், சிக்ஷகர்கள் அவர்கிட்ட சிக்ஷை எடுத்துக்கிறவங்க 40,700 பேர், அவதி ஜானிகள் 3,600 அவதி ஜானிகள், கேவலிகள் 4,100, விக்ரியா ரித்தி பிராப்தர் வந்து 7,000 பேர், மணப்பரிய ஞானிகள் 4,500, மகாவாதி 2,800 ஆக தபோதனர் 64,043, சூபிரதைன்ற பிரதம ஆரியாங்கனையோடு சேர்த்து ஆரியாங்கனைகள் 62,400 பேர், ஸ்ராவகர்கள் 2,00,000, ஸ்ராவகிகள் 4,00,000, தேவதேவிகள் அசங்கியாத திரியஜாதி சங்கியாத்தம். ஏதத் துவாதச கண பரிவருத்தனாகிய பகவான் சர்வ தர்ம க்ஷேத்திரங்களிலும் விகரித்து சத்தர்ம உபதேசம் செய்து அருளி 1 சம்வத்சரம் குறைந்த 200,050,000 சம்வத்சரமாகிய கேவலி கால அவசானத்து சமேத பர்வத சிக்கரத்து ஏக மாசம் பிரதிமா யோகதாரியாகி யோகாசிரவ நிரோதம் செய்து 801
முனிகளோடு கூட ஜேஷ்ட மாத சுக்ல சதுர்த்தி பட்சத்து புஷ்ய நட்சத்திர அபராண காலத்து அபவர்க பரமானந்த சுகம் பிராபித்தல்லின நீ. இந்த மாதிரி இந்த துவாதசக்கான பரிவேஷ்டிதனாக பரிவிருத்தன இந்த 12 கண சூழ பகவான் வந்து சர்வ தர்ம கஷேத்திரங்களிலும் விகாரம் பண்ணி தர்ம உபதேசம் சத்தர்ம உபதேசம் பண்ணுறாரு. ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் குறைந்த 250,000 சம்வத்சரம் அவரோட கேவலை காலம். 250,000 250,000 இந்த ஒரு சம்வத்சரம்ன்றது இவரோட தவ காலம். அந்த அந்த ஒரு வருஷத்தை குறைச்சிட்டு மீதி 250,000 வருஷத்தில் ஒரு வருஷம் குறைஞ்சி அவ்வளோ காலமும் கேவலை கால அவசானத்து அவ்வளோ காலமும் கேவலை தர்ம உபதேசம் சுற்றி விகாரம் பண்ணிட்டு கடைசி காலத்தில் கேவலை காலம் முடிகிற நேரத்தில் சம்மேத பர்வத சிகரத்தில் ஒரு மாதம் பிரதிமா யோகதாரியாக நின்று யோகஸ்ரவ நிரோதம் செய்து யோகங்களில் அழித்து 801 முனிகளுடன் 801 முனிகளோட கூட ஜேஷ்ட மாதம் ஆனி மாதம் சதுர்த்தி பட்சத்தில் சுக்லபட்சத்தில் சதுர்த்தி திதியில் புஷ்ய நட்சத்திர அபராண காலத்தில் புஷ்ய நட்சத்திரன்றது பூச நட்சத்திரம் அபராண காலத்தில் அபவர்க்கம்னா சொர்க்கம் மோட்சம் சொர்க்கம் இல்லை சாரி மோட்சம் மோக்ஷ பரமானந்த சுகத்தை அடைந்தார் பிராபித்தர்லினன். இப்போ இங்க ஒரு ஸ்லோகம் வருது அதையும் பார்த்துடலாம். நிச்சித்திய தசரதஸ்ய ரிபுன் நிருப்ப அந்தே அகமிந்திர தாம் கத்வா தர்மஸ பாத்து பாபைஹி தர்மாயுதி தசரதாயந்தே. எஸ்ய எவனுக்கு பாபைஹி பாவங்களோடு உண்டாய யுதி யுத்தம் போரில் தசதர்மாக உத்தம சமயம் முதலிய தசதர்மங்கள் ரதாயந்தே ரதங்களாயினவோ அந்த போரில் சண்டை போடுறதுக்கு இவருக்கு ரதமாகுது எதுன்னா இந்த தசதர்மங்கள் ரதமாகுது. சக தசரதக நிருப்பக அந்த தசரதராஜன் நிர்ஜித்திய ரிபு சத்ருக்களை ஜெயித்து அந்தே முடிவில் அகமிந்திர தாம் கத்வா அகமிந்திர பதவி அடைந்து தர்மக அபவத் தர்ம தீர்த்தங்கிறன் ஆனான். சக அவன் பார்த்து காப்பாற்றுக. திரும்ப இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை படிக்கிறேன். நிர்ஜித்திய தசரதஸ்ய ரிப்போ நிருப்போ அந்தே அகமிந்திர தாம் கத்வா தர்மஸ பாத்து பாப்பைஹி தர்மாயுதி தசரதாயந்தே தசரதாயந்தே. கூடவே இன்னொரு ஸ்லோகமும் வருது அதையும் படிச்சிடலாம். நிகத சகல காதி நிச்சலாக்ராவ போதோ கதி தப ரமதர்மோ தர்மநாமா ஜினேந்திரக திருதய தனு விநாசான் தர்மலஸ் சர்மசாரோ திசத்து சுகம் நந்தம் சாந்த சர்வாத்மகோ வக. நிகத சகல காதிகி நிச்சலாக்ராவபோதோ கதி த பரம தர்மோ தர்ம நாமாஜினேந்திரக திருதய தனு விநாசான் தர்மலஷர்மசாரோ திசத்து சுகம் நந்தம் சாந்த சர்வாத்மகோ வக. இதனோட பொருள் நிகத சகல காதி சமஸ்த காதி கர்மங்களையும் நாசம் செய்தவனும் நிச்சல அக்ர அவபோதக சலனமில்லாத முக்கியமான கேவல ஞானத்தவனும் கதித்த வரம தர்மக உத்தம தர்மத்தை உபதேசித்தவனும் திருத்திய தனு விநாசாத் நிர்மலக பரம அவதாரிகம் தைஜசம் கார்மணம் என்னும் மூன்று சரீரங்களின் நாசத்தால் நிர்மலமானவனும் சர்மசாரக சுகத்தின் சாரமும் சாந்த சர்வாத்மக எல்லா உயிர்கட்டும் சாந்தி உண்டு பண்ணுபவனும் ஆகிய தர்மநாமா ஜினேந்திரக தர்மன் என்னும் ஜினேஸ்வரன் வக உங்களுக்கு அனந்தம்
சுகம் திசத்து அனந்த சுகத்தை கொடுக்க. அதாவது சமஸ்த காதி கர்மங்களையும் நாசம் செய்தவனும் சலனமில்லாத முக்கியமான கேவல ஞானத்தவனும் உத்தம தர்மத்தை உபதேசித்தவனும் பரமாவதாரியம் தைஜசம் கார்மணம் என்னும் மூன்று சரீரங்களின் நாசத்தால் நிர்மலமானவனும் சுகத்தின் சாரமும் எல்லா உயிர்கட்கும் சாந்தி உண்டு பண்ணுபவனும் ஆகிய தர்மன் என்னும் ஜினேஸ்வரன் உங்கட்கு அனந்த சுகத்தை கொடுக்க அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட பொருள். இவரோட சந்தான காலத்திலேயே தர்மசுவாமி சந்தான காலத்திலேயே இன்னும் ஒரு கேசவ பிரதிவாச தேவர்கள் கதை வருது. நம்ம அதையும் சேர்த்து படித்தா பெருசாக போகும். அதனால் இன்றைக்கி இதோடு நிறுத்திக்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.